முதல்லாம் சொல்லலையே, சொன்னான் முதல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு வார்த்தை சொன்னான். எம்பெருவான் நமக்கே பறை தருவான், நாராயணன்னா பரமாத்மா எல்லாவற்றிற்கும் காரணபூதனானவன், நமக்கே என்றால் அவன் கையே எதிர்பார்த்திருக்கிற நமக்கே அப்படின்னு காட்டிட்டு, பறை அப்படிங்கிறதாலே பெரிய வாத்தியம் என்று காட்டப்படுது. எம்பெருவான் அடையக்கூடிய ஒரு பறையாக இருக்கக்கூடிய வாத்தியம் அதை தருவான் அப்படின்னு சொல்லிட்டே வரைச்சே இப்ப ஆண்டாள் எம்பெருமானையும் பிரமிக்கும்படியா செய்தாரோன்னு யோசிக்கிறான். ஊராரெல்லாம் பிரமித்திருக்கிறார்கள், பறை வேண்டிதானே வருகிறார்கள், இவர்கள் பறை பறை என்று சொன்னாலே ஏதோ ஒரு வாத்தியம் ஓணுங்கிறதுக்காக வர, போன பாசத்துல வேற சூடகமே தோழ்மலையே தோடே செவிப்பூரையே சொல்றார். அதற்கு முன்பு இருக்கக்கூடிய பாசகத்துல கொடியே விதானமே ஆதிநிலையால் பொருள் அப்படிங்கிறிஷ்டே பல்லாண்டு பாறை போல விட என்று இதெல்லாம் வேணும்னு சொல்லச்சு. இப்ப ஆண்டாளும் வேறொன்றை வேண்டி வந்தார்கள். எம்பெருமானுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா வெறும் கையோடு வருவது பிடிக்கும். எம்பெருமானுக்கு எது பிடிக்கும், போறச்ச அவனை தன் உள்ளத்திலே கொண்டு போவது பிடிக்கும். இது ரெண்டுதான் எம்பெருமான்கிற உள்ள நுழைய வச்சேயே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போனா அவனுக்கு ரொம்ப ஆசை எம்பெருமானுக்கு. திரும்பி போறச்சேயே என்ன கொண்டு போன, உள்ள படத்துட்டு இருக்கிற ரங்கநாதனை கொண்டு போனேன், உள்ளத்துல அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய திருவேங்கடமடையான என் உள்ளத்துல கொண்டு போனேன் அப்படின்னா இதைத்தான் அந்த எம்பெருமான் காத்திருக்கிறார். இப்ப உள்ள நுழையச்சே ஒன்றும் இல்லைன்னா என் கையில ஒண்ணும் இல்லை, என்ன நான் ரட்சிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை, உன்னையே வேண்டி வந்தவனாக இருப்பவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத கை முதல் இன்மைய பகவான் எதிர்பார்க்கிறான். நான் உள் நுழைகிறது திரும்பி செல்கிற பொழுது வீட்டுல ஏகப்பட்டது போன எம்பெருமானே, நாளைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வந்தா நல்லா இருக்கும், நாளைக்கு வேறொரு வஸ்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு திரும்பி சொல்லிட்டு போய் எம்பெருமான்கிட்டேந்து இதையெல்லாம் வாங்கிட்டு போனே அப்படின்னு சொல்லாத எம்பெருமானே உன்னையே வேண்டி வந்தேன், உன்னை தவிர வேறொன்று வேண்டி வந்தினர்தான் அப்படின்னு சொன்னா அது எம்பெருமான் திருவுள்ளத்திலே ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம். ஆகியதான் திருப்பி திருப்பி அவர் சொல்ற வார்த்தை, ஞானிக்கு ஆத்மைவ மேலகன், ஞானிதான் எனக்கு ஆத்மா அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறான். எதனாலே அவன் எம்பெருமானிடத்திலே எம்பெருமானை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை, கேட்பது எம்பெருமானை மட்டுமே தான் வேணும்னு ஆசைப்படுறான். சரி, அதை கேட்பதற்கு முயற்சிகள் செய்கிறானா அப்படின்னா முயற்சி அற்றதாக இருக்கக்கூடிய நிலை தான் அந்த ஞானியினுடைய நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எதற்கு முயற்சி பண்ணணும், எல்லாவற்றையும் கொடுக்க கடவுளான எம்பெருமான் இருக்கிறச்சே நான் எதற்கு முயற்சி பண்ணணும், நம்ம முயற்சி பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தா இந்த பெரிய வயிற்ற தூக்கிட்டு போறாருத்தாலே ஒரு 20 கிலோ தாங்க முடியல, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிடுற ட்ரெயின்ல போறாரு, அழகா டிக்கெட்டை புக் பண்ணிருக்காரு, உட்காந்துன்றாரு, உட்காந்த உடனே பக்கத்துல இருக்கவர் பாக்குறாரு, அவரை பார்த்து சிரிக்கிறார், என்னன்னா உட்காந்த பிறகு தலையில அந்த மூட்டை வச்சிருக்காரு, எது வரைக்கும் இவர் எந்த ஸ்டேஷன் வர போறதோ அது வரைக்கும், என்ன எதுக்கு இந்த தலையில போட்ட, என் மூட்டை நான் தானே சுத்தம் பண்ணணும், நான் தானே வச்சுக்கணும். அவ சொல்றா சிரிச்சுட்டே, உங்களைய சுமக்கிறதே இந்த ட்ரெயின் தானே, மூட்டையும் சேர்த்து சுமக்க வைக்கணும். அவர் என்ன மாதிரி போடும், அதெல்லாம் முடியாது நான் தான் சுமந்துப்பேன். அப்ப அந்த ட்ரெயின் என்ன பண்றதுன்னா போயிஷ்டம், நீ எப்படி வச்சுக்கிறியோ அப்படி வச்சுக்கலாம், பரமாத்மா நமக்கு ட்ரெயின் மாதிரி இருக்க, உன்னுடைய பாரத்தை நீயே சுமக்கிற, என்கிட்ட குடுன்னு கேட்ட, என்கிட்ட வச்சுட உன்னையே சுமக்கிறனா அதையும் சேர்த்து சுமக்க மாட்டேனா அப்படின்னு எம்பெருமானுடைய திருமொழி. இப்ப அவரிடத்துல என்னன்னா என்கிட்ட செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வருவதுதான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தன்மை. ஒன்றுமில்லைனாலே ஸ்ரீவைஷ்ணவத்துக்கு ஏற்றம், இந்த ஒன்றுமில்லைங்கிறத பத்தியே 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணல, அதுதான் ஸ்ரீவைஷ்ணவத்தின் பெருமை. எம்பெருமான்கிட்ட ஏதாவது இருக்கு, நான் இதை பண்றேன் அப்படி பண்றேன்னு நினைச்சான்னு சொன்னா எம்பெருமான் கைவிட்டு விடுகிறான் இவனை, கடல்ல தத்தளிக்கிறான், ரெண்டு பேர் தத்தளிக்கலாம், ஒருவன் ஏதோ ஒரு மரக்கட்டையை பிடிச்சுட்டான், அப்ப இன்னொருவன் தத்தளிக்கிறச்சே முதல்ல யார் பக்கத்துல பார்வை விடும்னா எதுவும் இல்லாம தத்தளிக்கிறவன் தான் முதல்ல கரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்.
பகவான் தன்னையே எல்லாமாக பற்றி இருக்கிறவனைத்தான் முதல்ல கை கொடுக்கணும்னு ஆசைப்படும். இவன் எம்பெருமானை விளக்குவது என்பது என்ன அர்த்தம்? உன்னை அடையறதுக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றது இருக்க, அதுதான் எம்பெருமானை விளக்குவது என்பது. உன்னை அடைவதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் நீரேதான் அப்படின்னு அவருடைய திருவடிகள்ல பொறுப்பு வைத்திருக்கிறார்களே, இதற்கு நெஸ்தபரர்கள் பேர், பரநியாசம்னு பேர். இதுதான் நம்ம சமாஷ்டயத்திலே செய்யக்கூடிய சடங்கு. சமாஷ்டயத்துல என்ன பண்றோம்? சம்யக்கு ஆசிரியனும், உயர்ந்திருக்கக்கூடிய ஆச்சாரியரை நாம் அடைகிறோம். எம்பெருமானை ஆச்சாரியன் மூலமாக அடைகிறோம். நம்முடைய பாரத்தெல்லாம் அவன் திருவடியில கொண்டு போய் இறக்கி வைக்கிறோம். நீ இந்த ஆத்மா கரை சேருவது என்பது என்னால் ஆகாத காரியம், இனி உன்னால் தான் அது செயல்படக்கூடியதாக இருக்கும். இல்ல நாமளே முயற்சி பண்ணி வரோம்னா பெருமாள் என்ன சொன்னார்? பண்ண பொறுமையா பண்ணிடுவாய், பண்ண பண்ண என்ன ஆகும்னா எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்து மகுனாம் ஜென்மனாமே ஞானவான்மாம் பிரபத்தியதே சொல்றார். ஞானம் உடையவன் இல்லையா எம்பெருமான், எனக்கு சர்வஜன்னு பேர். சர்வஜான சர்வவித்து வேதம் சொல்றது, எல்லாம் அறிந்தவன், முற்றும் அறிந்தவன் பரமாத்மா. அவனுக்கு தெரியாததே இருக்காது. ஆனா அவன் சொல்றான் வார்த்தை, பகூனாம் ஜென்மனாம் அந்த பல ஜென்மாக்களை கடந்து ஞானி என்னை அடைகிறான். எத்தனை ஜென்மான்னு சொல்லக்கூடாதா கவுண்டு? நமக்குதான் சொல்ல தெரியாது, எம்பெருமானுக்கு சொல்ல தெரியாதானா? சொல்ல முடியாதுங்கிற, எத்தனை ஜென்மாக்கள் கழித்து அவன் பாபங்கள் நீங்கி அப்புறம் வருவானோ தெரியாது. நிரஞ்சனா பரமம் சாமியம் உபய புண்ணியபாவே விதூய, ரெண்டும் கழியணும் முற்றும். புண்ணிய பாபங்கள் தொலைஞ்ச பிறகுதான் அவன் பரமாத்மாவை அடைய முடியும். அது எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ தெரியாது. எம்பெருமானாருக்கு ஆறு வார்த்தைகள்ல பரதர் காமித்த வார்த்தை என்ன அப்படின்னா, சரீர அவசானே மோட்சா, இந்த சரீரம் கீழே விழும் பொழுதே உனக்கு மோட்சம் அப்படின்னு வார்த்தை சொல்றார். மரணமானால் வைகம் உடம் கொடுக்கும் அப்படின்னு காமிக்கிறார். மரணமானால் உயர்ந்திருக்கக்கூடிய நமக்கு பண்ணியிருக்கக்கூடிய கிருபை, சிவேஷ்டவனா இருக்கக்கூடியவனுக்கு பொறுப்பை தூக்கி ஆச்சாரியன் திருப்படிகள்ல வச்சுட்டோம்னு சொன்னா, இனி நான் செய்வது ஒன்றுமில்லைன்னு சொல்லி காண்பிச்சா நமக்கு இருக்கக்கூடிய தகுதியே அதுதான். என்ன தகுதி? ஆசைதான் தகுதி. எம்பெருமானை அடைவதற்கு கை முதல் இல்லை, வேறு ஒரு இடத்திலே நான் பற்றுடையவனாக இருத்தல் என்பதில்லை, வேறு ஒரு கதி எனக்கு இல்லைன்னு சொல்வதற்கு, இதுதான் இவன் எம்பெருமானை அடைவதற்கு அகிஞ்சனஹா அனன்ய கதி என்று சொல்றான். அகிஞ்சனஹா கை முதல் இல்லை, அனன்ய கதிகி வேறு புகழ் இல்லை. அழுவார் அழகா பாசத்தை சொல்றார், புகழும் இல்லாமடியே உன் அடிகீழ் அமர்ந்து புகுந்தேனே. திருவேமுனையான பார்த்து சொல்ல, அகலகில்லே இரவு என்று அலர்மேல் மங்கை வரை பார்ப்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாவடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. தேவரின் திருவடி கீழே புகுந்தேன். எப்படிப்பட்டவன் நான்? புகழ் ஒன்றில்லா அடியின் வேறு புகழ் அற்றவன். பாசுரத்தை சொல்ற, களைவாய் துன்பம் களையா தொழிவாய் களைகம் பற்றியே, இந்த துன்பத்தை நீர் தான் களையணும், இல்லை நான் வேறு களை, எனக்கு வேறு ஒரு இடம் இல்லை நான் தேடி செல்வதற்கு. அனந்திய கதி. இப்ப எம்பெருமான் அவனே உபாயம், அவனே தான் நமக்கு காண்பிக்கக்கூடிய மார்க்கம், அவனையே தான் நாம் அடைந்து உய்ய வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த தாற்பயத்தை ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் காட்டி கொடுத்திருக்கு. இது அவ்வளவு சுலபமா மேலெழுந்த மாதிரியா பார்த்தா இதனுடைய அர்த்தங்கள் புரிவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கர்ம ஞான பக்தி யோகங்களை அனுஷ்டிக்கக்கூடியவன் எப்ப போய் பரமதம் அடைகிறான்னு சொன்னா எத்தனை ஜென்மாக்கள் ஆகும்னு சொல்ல முடியும். சரணாகதின்னு எம்பெருமான் திருவடிகள்ல தஞ்சம் புகுந்து எனக்கு நீயே என்று இருக்கக்கூடிய இந்த சேதனன் எப்பொழுது பரவடைகிறான்? இந்த பிறவின் முடிவிலேங்கிறான். இப்ப ஒரு வித்தியாசம் வருது, கஷ்டமான உபாயத்தை அனுப்பிக்கிறான், பலன் கிடைக்கிறது ரொம்ப லேட்டா. எளிமையான ஒரு உபாயத்தை ஒருத்தன் அனுஷ்டானம் பண்றான், உடனே பலன் கிடைக்கும். இது எதை போல அப்படின்னா, 5 ரூபாய் பணம் கொடுத்தா உலகத்திலேயே காஸ்டியஸ்டான ஆடி கார் வாங்கிட்டு வந்துடும். 5 கோடி ரூபாய் கொடுத்தாதான் ஒரு நெல்லிக்காய் கிடைக்குமா? இது கேட்டாலே நமக்கு என்ன கஷ்டமா இருக்காது. எப்படி சுவாமி, நெல்லிக்காய்க்கு இவ்வளவு கோடி,
ஆடிக்காரருக்கு 5 ரூபாய் கொடுத்தாரு. இது எப்படி, இது வேற்றுமையோடு கூடியதா இருக்கு. குறைச்சலானதுக்கு குறைச்சலான பலன் கிடைக்கணும், அதிகமானதுக்கு அதிகமான பலன் கிடைக்கணும். இந்த கேள்வியை நஞ்சியர் பட்டரிடத்துல கேட்கணும். அது எப்படி ஆகும், ரொம்ப சமப்பட்டு அனுஷ்டானம் பண்றான் கர்மஜானம் பத்தி. உங்க ஜனபிரத சரித்திரத்தை பாக்குறோமே, இதெல்லாம் மெய்ப்பாடு உண்மைங்கிறது காண்பிக்கிறது. எப்ப வரப்போறது மோக்ஷம், அவ்வளவுதான். மான் அடுத்த பேரவே குறிச்சாச்சு, மானா பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இனிமே இந்த பிறவியில நம்ம பேசவே கூடாது. பேசினாதான் பார்த்தா தானே ஆபத்து. ஆபத்து அப்பா பிராமணருக்கு அழகா பிராமணன் வேதாத்தியனம் பண்ணணும். வேதத்தை அத்தியனம் பண்ணியே தீரணும், ஓதுவார் ஓத்தெல்லாம் அப்படின்னு சொல்லப்பட்ட. ஆனா அவர் சொல்லி கொடுக்குற இந்த பிள்ளை எங்கேயோ பாக்குது, ஒரு அக்ஷரம் சுத்தி இல்லை, வரமாட்டேங்கிறது சரியா. ஏன்டானா, வேதத்துல அக்ஷரத்துல போயிட்டா அக்ஷரத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை தியானிக்க முடியாது. என்ன உயர்ந்த நிலை அது. ஆனா வெளியில பாக்குற வாழ்க்கை அது புரியுது. சார் இது இப்படி இருக்க, இந்த பிள்ளை அப்படி இருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன காரணம், கீழே பல பிறவி கொடுத்துருவது. இனி இந்த பிறவி அப்படி ஆகக்கூடாது. ஏன், பக்தி நிஷ்டனுக்கு கடைசி சமயத்துல புத்தி எபெருமானிடத்துல இருக்கணும். அந்திம ஸ்மிருதின்னு அந்திம ஸ்மிருதி எப்படி இருக்கும், அப்படி பொறுத்து அவர்கள் அந்த கதி ஏற்படுகிறது. ஆனா எபெருமானாருக்கு அதையும் போக்கி கொடுத்தார். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படிங்கிறார் அழ்வார் பாசுரத்திலே சொன்னார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் எழுதி கொண்டார். என்னன்னா, அன்னைக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது, எங்க இருப்பேன்னு தெரியாது, எந்த ஸ்டேட்ல இருப்பேன்னு தெரியாது, என்னையே நினைப்பேனா தெரியாது, ஒரே புத்தி குழம்பி போய் எப்படி கிடப்பேனோ. ஆனா இன்று சொல்லி வைக்கிறேன், தேவரீர் தான் எனக்கு எல்லாம். இது அன்னைக்கு நான் சொன்னதான் ஞாபகம் வச்சுக்கோ. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு சரணாகதி பண்ணியிருக்கக்கூடியவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம். இதனாலதான் ஸ்ரீரங்கநாதர் இன்னைக்கும் கொண்டாடுறார். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு பெருமையா ராமானுஜருக்கான ராமானுஜாரிய திவ்யாக்யா எல்லாவற்றிற்கும் மூல காரணமா இருப்பவர் சுவாமி ராமானுஜர். ஏன், இந்த உயர்ந்த தாத்பரியார்த்தங்களை ஆச்சாரியர்கள் தாங்கள் பொக்கிஷமாக மறைத்து வைத்த அர்த்தங்களை எல்லாம் நமக்காக அனுகிரகம் பண்ணினார். ஓராண்படியாய் உபதேசித்தார் முன்னோ ஏறார் எதிராசர் இன்னருளால் பார்வையில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்தார். இல்லைன்னா நாமும் 18 தடவை திருக்கோடியில் போக வேண்டியதான். அவருக்கே 18 தடவை நமக்கு என்ன, 150 தடவை கூட இருக்கு. ஆனா அப்படி இல்லாத எளிமையாக ஆக்கி கொடுத்த அந்த சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் ஆண்டான் இனி மேற்கொண்டு வர ஆசிரங்கள்ல சாப்பிட்டு என்ன ஆச்சரியம் பார்க்க. அதனாலதான் திருப்பாவையில சித்தஞ்சிறுகாலே ரொம்ப உயர்ந்ததா கொண்டாடப்படுது. தான் வந்த பலன் என்ன, எதை வேண்டி வந்தாள் ஆண்டாள், அந்த பிராப்தியத்தை சொல்ல போறான் அடுத்த பாசனம். அப்படி சொல்றச்சே இந்த பாசனத்துல என்ன பண்றாங்க, நான் வேண்டி வந்தது என்னமோ அதைத்தான் உலகத்தாருக்காக ஓம்பு இந்த மறையில் வார்த்தை சொன்னேன், நீ அப்படியே நினைச்சிட வேண்டாம் என்பருமானே, இந்த இடத்திலே நாங்கள் அந்த பலத்தை அடைவதற்கு தகுதியானவர்கள் தான் சொல்லி தன் தகுதியை சொல்றான். என்ன தகுதி ஆண்டாளுக்கு, தகுதியின்மையே தகுதி. டிஸ்குவாலிபிகேஷன் இஸ் த குவாலிபிகேஷன். என்ன டிஸ்குவாலிபிகேஷன், ஒன்றும் இல்லை என் கை முதல் ஒன்றும் இல்லை. ஆனா பிராப்தனான ஒன்ன தேடி வந்திருக்கோம், என்கிட்ட ஒன்றும் இல்லை, முந்தனோடு உறவு எங்களுக்கு இருக்கு. முந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையோ அப்படின்னு சொல்லபடியான. அப்ப எவருமான இடத்துல எனக்கு நீ பலன் தர வேண்டும், பிராப்தியத்தை தர வேண்டும் என்று கடைசியா சொல்ற இறைவா நீதாராய்வனை இந்த பாசத்தை சொல்லி முடிக்கிறார். ஆகலாம் உபாயமா உன்னை பத்தியாச்சு, நீ தான் தரணும். பெருமாளுக்கு ஒரே சஸ்பென்ஸ், என்ன 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 பறையினா என்ன வேணும். நமக்கெல்லாம் இந்த சஸ்பென்ஸா வைக்கிறது அதுதான் கமர்ஷியலா ஹிட்டான விஷயம். இந்த நாடகம் ஓடுறது பாருங்க, வருஷ கணக்கில் திருப்பாவையாவது 30 நாள்ல முடிஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கை நாடகம் ஒரு லெவல்ல முடியும், ஆனா இந்த நாடகம் டிவியில காமிக்கிற சீரியல் மட்டும் போயிட்டே முடியாதது. ஓடினான் ஓடினான்னா ஓடிட்டே இருக்கான். அது எப்படின்னா, அந்த ஜனங்கள் அவன் புரிஞ்சிட்டான் என்னன்னா, நாளைக்கு வா இந்த நாடகத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாமியார் கோபத்தோட சமையல் அறைக்கு போறான், என்ன ஆகும் நாளைக்கு. இவாளுக்கு ஒரே டிஸ்கஷன்,
இன்னைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே குணால என்னும் சீர் கோவிந்தா வந்து அதை பாடி பிறப்பு விசாரணை வந்து லேட்டாங்க. நாளைக்கு நீ என்ன ஆகும் நினைக்கிற புத்தி குணால என்னும் சீர் அந்த டிஸ்கஷன் ஓடுறது எப்படி நடக்கும், அவ பண்ணுவானா எப்படியாவது திரும்பி, சரி இன்னைக்குதான் முடிஞ்சு போச்சு என்ன அடுத்த நாள் அங்கே திரும்புறான், அவ அந்த கேட்ட தரக்கரைச்சு அவன் அங்கேயிருந்து பாக்குறான் என்ன ஆகும் நாளை பாருங்கள். இன்னைக்கு உடனே ஆரம்பிக்கிறார் சுவாமி நீங்க பாப்பேனு கேட்காதீங்க, இப்படிதான் இருக்கு பாக்குறதுனால நேரமும் இல்லை, வாழ்க்கையே நமக்கு நாடகமா போயிட்டு இருக்காங்க. எப்படி ஜனங்களை படிக்கிறாங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மதான் உட்கார்ந்து யோசிக்கிறோம் திருப்பாவைக்கு வாங்கோ வாங்கோன்னு வருந்தி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அதுக்காகவே நான் யோசிச்சேன் நாடகம் எடுக்கிற வாழ்க்கை நம்ம ஒரு தூர்வாசம் பண்ணா பெட்டரா இருக்கு. ஏன்னா அந்த டெக்னிக் சொல்லி கொடுப்பா நமக்கு எப்படி பண்ணா எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், அதுல ஒண்ணுமே இருக்காது. சாதாரணமா ஒரு விஷயம் அங்கேருந்து எத்தனை விதவிதமான மொழிகள் எடுத்து ஏகப்பா எங்க படிக்கிறானா ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கறத சஸ்பென்ஸ் தெரிஞ்சு கத்துக்கிட்டா அன்றாள் பார்த்தா இந்த டெக்னிக் தான் உபயோகப்படணும். வாசனத்துல இறைவா நீதாரா இவரமானே நீ பறை தர வேண்டும் அப்படின்னு பெருமாளுக்கு என்ன பறை எல்லாம் சொல்லிட்டே இருக்க என்ன பறைன அதுக்கு அடுத்த பாசம் சொல்ல வெயிட் பண்றோம். இந்த மாசம் சொல்ல மாட்டோம் அது பிராப்தியம் என்னங்கிறத அடுத்த மாசம் சொல்ல போறேன். இந்த மாசத்துல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அந்த மறை வேண்டி வருவதற்கு தகுதி உடையவர்கள் நாங்கள். அப்படியா என்ன தகுதி உங்களுக்கு ஒண்ணும் இல்லாதவர்கள் தான், உன்னையே வந்து சரணடைந்தவர்கள் தான், வேறு புகழ் அற்றவர்கள் தான், இந்த காற்று வேற என்ன தகுதி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு இந்த மாசத்துக்கு தெரிவிக்கிறார். எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை இந்த வாசகம் தான் சொன்னாங்க பண்ணுவோம். 28வது வாசகம் கறவைகள் பின் சென்ற வாசகம். கறவைகள் பின் சென்று சேர்ந்து உண்போன்றும் இல்லாத தன்னை பிறவி தொண்டனை புண்ணியம் யாமுடையோ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் ஒழிக்க ஒழியாது நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் தன்னை சிறுவேரழைத்தனவும் சீரி அருடானே இறைவா நீதாராய் வரை ஏனோர் எம்பாய். கறவைகள் பின் சென்று மாடுகள் பின்னாடி போய் காணம் சேர்ந்து, காணகம் என்றால் காடு, காடு சேர்ந்து உண்போம் ஆனா சாப்பிடுவோம். அறி ஒன்றும் இல்லாத அறிவுங்கிறதே என்னன்னு தெரியாத ஆய் குலத்திலே பிறந்திருக்கிறோம். ஐச்சியர்களாக இருக்கக்கூடியவர்களாக அந்த குலத்திலே பிறந்திருக்கிறோம். ஆனால் ஒரு பாக்கியம் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் உன்னை எங்களுடைய வம்சத்துல பிறக்கும்படியான பாக்கியம் வந்து எங்கள் குலத்துல நீ பிறந்திருக்கிற புண்ணியம் யாம அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்கள்கிட்ட நிறைய குறை இருக்கானா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஒரு இடத்துல ஒரு குறை நிறைவான நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியா உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு இருக்கு எப்பொழுதுமே அது ஒழிக்க முடியாதது போக்க முடியாததுன்னு அர்த்தம். அறியாத பிள்ளைகளும் அறிவில்லாத பிள்ளைகளா நாங்கள் அன்பினாலே அன்பு அன்பின் மிகுதியாலே உந்தன்னை உன்னை சிறு பேர் அழைத்தனும் உன்னை தெரியாத ஏதாவது தப்பா சொல்லிட்டோம்னு சொன்னா சீனி அருளாதே கோபப்பட்டு எங்களை அருளாதே பெருமானே இறைவா எங்களுக்குன்னா சுவாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவாகிற நீ தாராய் பறை எங்களுக்கு பறை தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறா பறையை கொடுத்தருட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறா இந்த பாசனத்தில். ரொம்ப அற்புதமான பாசனம் இது பிரிவாச்சாரங்கள் இது மிக அழகாக வியாக்கியானத்தில் எழுதுகிறார் இந்த பாசனத்தில். கறவைகள் பின் சென்று அப்படின்னு காண்பிக்கிறார் கறவைகள்
அப்படின்னா மாடுகள்னு உலகத்துல சரியா இல்லைன்னு சொன்னா அவனை பார்த்து என்ன சொல்றா அப்படின்னா, என்னடா மாடு மாதிரி இருக்கு, பண்பு வரல இருந்தான் அந்த காலத்துல, மாடுவை அமைச்சிருவேன் இப்படிதான் வார்த்தை சொல்லுவான் அந்த காலத்துல பாக்குறச்சு. எதனால அப்படி சொல்லபடியா இருக்கா அப்படின்னா, அந்த விலங்குகள் என்பது மனிதனை காட்டிலும் அறிவு தாழ்ந்தவைகள், ஞானேன ஹீனா பசுபி சமானா சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது. ஞானத்திலே குறைபட்டவனாக இருக்கக்கூடிய மனிதனை மனிதனாக மதிக்காதபடி மிருகத்தோடு மதிக்கும்படியாக இருக்கிறார்கள். ஏன், இந்த மிருகத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தேன்னா அது எல்லாமே பண்றது, ஆகார நித்ரா பய மைதுனானி அப்படின்னு சொல்லக்கூடிய நாமும் அதுவும் ஒன்னா தான் எல்லா செயல்களும் பண்றோம், சாப்பிடுறது அதுவும் சாப்பிடுறது, பயம் ஏற்படுறது நமக்கும் பயம் ஏற்படுது, அதுவும் ஆண் பெண்ணாக சேரக்கூடியதா இருக்கு, குழந்தைகள் இருக்கு அதுக்கும் இருக்கடா, அதற்கு மேலே நல்லா தூங்குறது நாமும் தூங்கும்படியா இருக்கு, இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கிறச்சே என்ன வித்தியாசம் அப்படின்னா, அறிவின் ஏற்றத்தாலே நாம் அதை காட்டிலும் விலை உயர்ந்து நிற்கிறோம், அறிவு இல்லாதபடியாலே அது நம்ம காட்டிலும் தாழ்ந்து, அதுக்கு போய் விஷயங்களை சொல்லி கொடுக்க முடியாது. ஒருத்தர் எல்லா மிருகங்கள்ட்டையும் நான் ஆசைப்படுறேன் அதுங்களும் ஞானம் பெறட்டும் அப்படின்னு நான் மாடுகளுக்காக ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றேன் அப்படின்னு ஓபன் பண்ண எல்லாம் ஒரே எழுத்து தான் சொல்லும், ஆ மா இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, அதை தாண்டி வராத. இப்ப ஞானத்திலே குறைவுபட்டவனை மனிதனாக கருதுவதில்லை, நமக்கு ஞானம்னா ஆறாவது அறிவு, பல பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பாருங்க எல்லாம் பக்கத்துல போனதும் கண்டுபிடிச்சாச்சு, சூரியன் பக்கத்துல பக்கத்துலனா ரொம்ப தூரம் தள்ளி அது இருக்கு, சந்திர மண்டலத்துல இறங்கும்படியா இருக்கா, இப்படி எல்லாம் சொல்றோமே, இப்ப இதெல்லாம் ஏற்பட்ட அறிவா, இன்னைக்கு உட்கார்ந்ததுல இருந்தே பேச முடிகிறது அழகா, யார் எந்த மூலையில இருந்தாலும் ஒரு கணத்துல பேசும்படியானதாக இருக்கிறது, இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோமே இது அறிவான்னு சொன்னா, இது நம்மை பந்தத்திலே சேர்க்கக்கூடிய அறிவு, மீண்டும் சம்சாரத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான அறிவு, விடுவிக்கக்கூடியதான அறிவாக இல்லை. இப்ப ஆத்துல போய் முதல்ல எல்லா குழந்தைகளும் வச்சுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பிரச்சனை உங்க வீட்டுல, என்ன ஒரே பிரச்சனை, இந்த கையில ஒண்ணு வச்சிருந்தா பாருங்க, கைபேசி மொபைல் போன் அதுதான் பிரச்சனை. கொரோனா வந்ததுலேருந்து ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சான், என்ன ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டு போயிட்டான் என்ன பண்றான்னு புரிய மாட்டேங்கிறது, அவன் அவன் உள்ள போந்து அவன் வந்து எப்படின்னா உள்ள போந்து வெளில வரான், என்ன இருக்கு எங்க இருக்கு எப்படி, இவாளுக்கு என்ன தெரியறது, கிரீன் பட்டன்னா பேசணும் ரெட் பட்டன்னா ஆஃப் பண்ணணும் அப்பதான் தெரியும், இதுல உள்ள போந்து இத்தனை பாடுபடுத்துட்டு போறச்சு அதுல மூழ்கி நிக்கிறச்சு, உடனே அதுல ஒரு சாப்ட்வேர் திருப்பி கொண்டு வர வேண்டியது, சில்ட்ரன் தான் வேற எதை பார்க்க கூடாது அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு கொண்டு வரணும், இது பண்ணாத. இப்ப ஒரு கோர்ஸ் நடக்கிறது தெரியுமா அவங்களுக்கு, 15 நாள் கோர்ஸ், எதற்காகனா மொபைல் பார்ப்பதிலிருந்து விலகுவது எப்படி, அந்த பழக்கத்துல இருந்து வெளியேறுவது எப்படி, பல பேர் அதுக்கு போறான் என்ன சுவாமி பார்த்துட்டே இருக்கும்படியா இருக்கு மண்ணு அப்படியே போடுது, கொஞ்சம் எப்படி அதுல இருந்து விலகி வருது. இப்ப எதை நீ கண்டுபிடித்தாலோ அது உனக்கு என்ன பண்றதுன்னா, உன்ன துக்கத்துல துக்கத்துலதான் அழுத்து, துன்பத்துலதான் ஒன்று சேர்க்கும்படியா, எது உண்மையான வித்தியை, எது உன்னை விடுவிக்கிறதோ அதுதான் உண்மையான வித்தியை, எது உன்னை கொண்டு போய் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலே அழுத்துகிறது. இப்ப பாருங்க இந்த கத்துட்டு இருக்கிற எல்லா அறிவாளர், இவர் இதை படிச்சிருக்கார், இவர் வந்து பிஇ படிச்சிருக்கார், அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கார், இவர் சிஏ படிச்சிருக்கார், அவர் லா படிச்சிருக்காரு, எத்தனையோ அறிவுகள் இருக்கு உலகத்துல, அத்தனை அறிவும் எங்க கொண்டு போய் சேர்க்கிறதுனா, இவன் மீண்டும் உடல் விஷயமாக அறிந்து அந்த உடலிலே மூழ்குவதற்கு தான் சம்சாரிகளா இவன் மாறுகிறான்னா, எதனாலே தேக ஆத்ம அபிமானம், உடல் வேறு உயிர் வேறுங்கிற அறிதல் இல்லை, அந்த அறிதல் இல்லாதபடி புரிதல் இல்லாதபடி மீண்டும் மீண்டும் உடல்தான் உடல்தான் எல்லாம் தெரிந்து சொல்றச்சே, கடைசியா ஒரு நாள் இவன் பார்த்துட்டே இருக்கிறச்சே உடல் விழுந்துட்டு அவ்வளவுதான். அதான் சொல்ற ரெண்டு காலால் ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமல் மூணாவது கால் வரதுக்கு முன்னாடி கடந்து போவ, பதறி வணங்குதுமே பதறியாச்சு ராம தொழிலானே, ஏன் இந்த உடல் எந்த காலத்துல விழும்னு சொல்ல முடியாது, போக போக அதனுடைய தன்மை மாறிந்தே வரும், கீழே இறங்கிட்டே வரும், அந்த சக்தி இருந்தது. அப்ப என்ன பண்ணணும், இந்த உடல் வேறு ஆத்மா வேறு, பகவத்கீதையில முதல்ல தேக ஆத்ம விவேக ஞானம், அர்ஜுனா இதை தெரிஞ்சுக்கோ முதல்ல,
நீங்கிறது ஆத்மா, நீங்கிறது உடல்ல பிரமித்து இருக்கிறாய், இல்ல உடல் இல்லை, நான் தான் ஆத்மா, ஞானமுடையவன், ஆனந்தமே வடிவெடுத்தவன், அமலத்தமே உடையவன், எவருமானுக்கு அடிமைப்பட்டவன், இதெல்லாம் ஆத்மாவின் தன்மை. ஆனா சரீரம் அப்படி இல்லை, அழியக்கூடியது, துக்கத்தோடு கூடியது, இதை ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவை பெற்றுக்கொள், இதுதான் உண்மையான வித்தியை. தமிழ்ல தெரிவிக்கிறார் மகாச்சாரியர்கள் காண்பிக்கிறார், நான் இதை படிச்சிருக்கேன், அந்த கால விஷயம் வாங்கியிருக்கேன், அது எதோட சமம்னா செருப்பு குத்துமோ பாரு, ஒரு செருப்பு தைக்கிறதுக்கு என்ன வித்தியை வேணுமோ அதுதான் நான் படிச்சிருக்கிறேன், எல்லா கால மத்த குவாலிபிகேஷன் எல்லாம் உலகத்துல வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஏன் அது உன்னை பந்தத்திலே அழுத்துகிறதே உடைய மோட்சத்துக்கு உண்டான மார்க்கமா அது காண்பிக்கிற, எந்த வித்தியை உன்னை பிறவி கடலிலிருந்து நீண்ட செய்கிறதோ அதுதான் உண்மையான வித்தியை, அதை பெறுவதற்கு தான் எம்பெருமா நமக்கு ஆறாவது அறிவு கொடுத்து மனுஷனா பிறக்க செய்திருக்க. துர்லபம் இந்த மனித தேகம் என்பது, அழகா தமிழ்ல சொல்றாரு, அறிதறிது மானிடராய் பிறத்தல் அறிவு, மனுஷனா பிறக்கிறதுங்கிறது துர்லபம் தான், அதுவும் இந்திரியங்கள்ல நான் வேலை செய்ய முடியா, நல்ல குரு கிடைச்சி நாம் அவற்றே அர்த்தங்களை தெரிஞ்சுக்க முடியாது, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆச்சாரியர்கள் அப்படி கொண்டாடி மனவாளர்கள் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க, ஆஹா நமக்கு என்ன அழகா, திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம், ஸ்ரீரங்க கஷேத்திரமே நமக்கு இருப்பாக கிடைச்சிருக்கு அழகா. அது தவிர என்ன மாறன் கலை அதுவே உணவா, வடகிழக்கு உயர்ந்து என்ன, தென்கிழக்கு தாழ்ந்து பத்தி யோசிக்க வேண்டியதே இல்லை, எப்பொழுதும் அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறபடியாலே இதை காற்று கிடைக்கிற பாக்கியம் உண்டு. ஆச்சாரியர்கள் எப்பொழுதுமே இதை உணர்ந்து கொண்டாடி இருப்பார்கள். அப்படி இல்லாத நான் எப்படி இருக்கேன், மாடுகள் போல இருந்தா இந்த பிறவி பயனற்றதாக மாறுகிறது, அதான் கறவைகள் அப்படின்னு காண்பிக்கிறது. என்ன பண்றாங்க, பின் சென்று இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் சொல்றாங்க, பின் சென்று நாங்கள் எல்லாம் குருகுல வாசம் பண்ணினேன் அப்படிங்கிறது. அப்படின்னா குரு முன்பு செல்ல சிஷ்யன் பின்னாடி போகணும், எப்பவுமே ஆச்சாரியர்கள்லாம் முன்னாடி போக சிஷ்யர்கள்லாம் பின்னாடி அவரை தொடர்ந்து போய் அவர்கிட்டே இருந்து அர்த்தங்களை கத்து. இன்னைக்கு மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் போறச்சே, ஆல் ரூம்ஸ் ஆர் ஏர் கண்டிஷன், எதுல இந்த ப்ரீகேஜில இருந்து ஆரம்பிக்கிறது, பிளஸ் டூ வரைக்கும் அப்படிதான், உங்க குழந்தை கவலை இல்லை, என்னன்னா நல்லா தூக்கிட்டு தான் வர முடியாது, ஒன்று வித்தியை இருக்கிறச்சே சுகம் தெரியக்கூடாது, வித்யார்த்தி சேத் குதோ சுகம், சுகார்த்தி சேத் குதோ வித்யான்னு சாஸ்திரம் சொல்லணும், சுகத்தை விரும்புவனுக்கு வித்தியை வரப்போறது இல்லை, சிரமப்படணும், பத்த காலத்துல எப்படி சிரமப்படுவானா, குரு போயிட்டே இருப்பார், அங்கங்க இருக்கக்கூடியதெல்லாம் தர்மை மத்ததெல்லாம் அதே சேர்த்துன்னு வருவார், அப்ப இந்த பிள்ளை பின்னாடி போவான், அப்ப அவருக்கு அர்த்தங்களை சொல்லி உபதேசம் கொடுக்கும், காரியமும் பண்ணிட்டே இருக்கணும், கத்துண்டேவும் இருக்கணும், குருகுல வாசம் பண்ணி வசிஷ்டர்கிட்ட அப்படிதான் பல பேர் கத்துண்டாரு, விஸ்வாமித்திரர் முன்னாடி போறார், பின்னாடி ராமர் பெருமான் போறார், பின்தொடர்ந்து அவர் சொல்றார், நான் என்ன தேவரீர சிஷ்யனாவே கைகொள்ள வேண்டும், ராஜா பிள்ளையா பாராதீங்க, தயக்கம் இல்லாம என்னை ஆணையிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஆண்டாள் நாச்சியார பார்த்து இந்த கோபிகாஸ்திரிகளை எல்லாம் பார்த்து கேட்கிறான், எம்பெருமான் நீங்க எங்க குருகுல வாசம் பண்ணோ, பின் சென்று யாரு கதவைகள் பின் சென்று குருவு தான், பசுமானவர்கள் எல்லாம் முன்னாடி பேருந்து பாரு அழகா, இவர்கள் பின்னாடி போறோமே, நாங்கள் குருகுல வாசம் பண்ணின கதவைகள் பின் சென்று, உடனே எம்பெருமான் கேட்கிறான், பரவாயில்ல இருந்து போகுது, நீங்கள் உங்களுடைய தர்மத்தை பண்ணுகிறீர்கள், குலத்தொழிலை செய்யறீர்கள், பிராமணன் வேதாத்தியனம் பண்ணணும், வேத அத்தியாபனம் பண்ணணும், சாஸ்திரம் விதிச்சு, சத்திரியன் லோகத்தை பாதுகாக்கணும், வைஷ்யன் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்கள், இந்த அதாவது இந்த வியாபாரங்களோ இல்ல இந்த கன்று மெய்கைகளோ இதெல்லாம் இவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதாக இருக்கக்கூடிய தர்மங்கள் அதை பண்ணியிருக்கணும், அப்ப அந்த தர்மத்தை தானே நீங்கள் பண்ணுகிறீர்கள், அதுவும் சந்தோஷமான விஷயம் ஆச்சு அப்படின்னா, இல்ல பின் சென்று தானம் சேர்ந்து நாங்கள் நாட்டார் வாழக்கூடிய இடத்திலேயே இருக்கிறது இல்லை, நாட்டாரெல்லாம் ஒதுக்கி இருக்கக்கூடிய காட்டிலே வர்த்திக்கிறோம், காடுங்கிறது எப்படி இருப்பா, யார் அந்த அறிவு பெறாதவர்களும் அவர்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கு, இல்லையா வார்த்தை சொல்றேன், என்னடா அது நாட்டில் இருக்கிறவன் மாதிரியே இல்லை, காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட அந்த பக்குவம் அடையாதவர்களா இருப்பான்,
அப்ப நாங்கெல்லாம் வர்த்திக்கிற இடம் எங்க? தானம், தானம் சேர்ந்துன்னு வார்த்தை சொன்னார். அப்படின்னா அங்கே பொருந்தி இருக்கிறபடி இங்க எங்களுக்கு பொருந்தல, நாட்டாரோட எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்வது என்பது பொருந்தாததான் இருக்கு. கானகத்துல போனா பொருந்தி இருக்கு எங்களுக்கு, கிடைச்சதை ஏதோ உண்டு எப்படியோ வாழ்ந்து அதன் பின்னாடியே போய். இப்ப எவர்மார் சொன்னார் அதுவும் கூட நல்லதுதான். ஏன்னா ஒரு காலத்துல விரக்தி வரணும், வானப்பிரஸ்தங்கிற தர்மத்தை கை கொள்றச்சு. அப்ப கணவர் மனைவி எம்பெருமான போய் போஷிக்கிறச்ச எங்க இருந்து நாடகத்துல இருந்து பண்றது உச்சிதம் தானே, நீங்களும் அப்படி இருந்து பண்றேன் போல் இருக்கு. அப்படின்னா தானம் சேர்ந்து நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, உண்போ அதான் எங்க வேலை, அங்க போய் சாப்பிடறது தான். அப்படின்னா ஏன் இங்கேயே சாப்பிடக்கூடாது? கிருஷ்ணன் இந்த பசு மாடுகளுக்கு பின்னாடி போவான், அதற்கு ஒரு இடம் கிடைக்கும் புல் மேயறதுக்கு. அங்க அது எப்ப சாப்பிடுறதோ இப்பதான் மேய்ப்பவன் சாப்பிடணும். அத போலதான் இவர்கள் எல்லாம் எந்த இடத்துல இந்த கறவைகள் பின் சேர்ந்து அதுகளுக்கு எங்க சுகமான ஒரு உணவு கிடைக்கிறதோ அந்த இடத்துல இவர்கள் நிழல உட்காந்து எடுத்துப்பாங்க இந்த சாப்பாடு. உண்போ அங்க போனாலும் உடலை போஷிக்கிற வேலை தான் பண்றோம், அங்க போய் ஞானத்தை அதிகரிக்கக்கூடிய காரியத்தை பண்ற. திருவனுக்கு வார்த்தை சொன்னா நீ கானகத்துக்கு போனா பெருமாளை சேவிக்கலாம், அவரை தரிசனம் கிடைச்சதுன்னா ஒரு கால் என் பிறவி என் வயிற்றுல பிறக்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கலாம், அதனால உங்க அப்பா மடியில உட்காரு அப்படின்னு வார்த்தை சொல்றான். சுருச்சி சொல்றான் சுனிதியினுடைய பிள்ளை, அம்மா அனுப்பிச்சுட்டா ரொம்ப நல்ல அம்மா, அவளுக்கு பேரே சுனிதின்னு வச்சிருக்காங்க. ஆனா போயிட்டான் அந்த பிள்ளை, அந்த காட்டை பத்தி வர்ணிக்கிறா நானதர் வர்ணிக்கிறார். ஏய் எப்படிப்பட்ட பெருமாள் இருக்க தெரியுமா, இவ்வளவு கட்ட தெரியுமா, அவர் வார்த்தை சொல்றாரு. அவன் கேட்கிறான் பெருமாளை பாக்குறதுக்கு என்ன உபாயம், சொல்லு, என்ன பயன்படுத்த வேண்டாம், நான் அறிய வேண்டிய ரகசியம் அதுதான் சொல்லு. அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற அந்த பிள்ளை போய் அந்த போய் தபஸ் பண்றது. ஏன் காட்டுல தபஸ் பண்ணணும் அப்படின்னா மனசு ஒன்று கொள்வதற்காக, மனசு வேற எங்கேயும் சஞ்சலப்படாம முழுவதுமாக லட்சியத்திலேயே ஒன்று இருப்பதற்காக. மெடிடேஷன் சொல்றோம், தியானம்னு பண்றோம், கண்ணை மூடிட்டு கையை கும்பி பண்றோம், அங்க அதுக்குள்ள ஒரு போர் அடிக்கிறது. ஆனா நாம சொல்றோம் ஆரே காலுக்கு அவள் அவர சொல்லியிருந்தாமே அவாதான் மனசு அந்த போர். ஆனா இங்க சொல்றச்சே அதான் நடந்துட்டு இருக்கு உள்ள இருக்கு, அதாவது மனசுல அப்படி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல போறாலும் பதில் ஒழுங்கா சொல்லி வைக்கணுமே. ஆனா யாரும் சஞ்சாரம் நடச, அதாவது ஜனங்கள் சஞ்சரிக்காத ஒரு இடத்துல போயாச்சுன்னா அப்ப மனது எளிமையாக வசப்படும். வேறு விஷயங்கள் இருக்க, இப்ப கானகத்திலே சேருவதும் கூட உயர்ந்த விஷயம்தான், தபஸுக்கு ஏற்ற இடம். உண்போ உண்பது, அதாவது சாப்பிட்டாதானே உயிர் வாழ முடியும்னா உயிர் வாழறதுக்காக சாப்பிடுறது வேற. சில பேர் உயிர் ஏன் வாழறேன்னா சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழலாம், அது பிரயோஜனம் இல்லை. இந்த உயிர் தரிக்கப்படுவதற்காக துருவன் அப்படி இருக்கான். எப்படி இருந்தா எம்பெருமானை தியானிப்பதற்கு எனக்கு என்ன வேணும், உடலையும் மனதையும் உருவகப்படுத்து. அதுக்கு என்ன பண்ணும், ஊ வாட வாட உண்ணாது இந்த சரீரத்திற்கு ஈடுபாடு வராதபடி பண்ண வேணும் அப்படிங்கிறது துருவனுக்கு உண்டான. அப்ப அதற்கு என்ன பண்ணணும்னு உணவுகள்ல இருக்கக்கூடிய அளவை குறைச்சிட்டே வரும். கடைசியில அவன் எப்படி இருக்குறானா, வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்ந்தான். இப்ப இங்க சொல்றா நாங்க அப்படிதான் இருக்க போறோமா கானகத்துல அப்படின்னா இல்ல, நானும் சேர்ந்து இருப்போ. இங்க நாங்கன்னா வெறும் சாப்பிடறதுக்காக தானே போகும்படியாக இருக்கும், அதுலதானே ஆசையோடய போறோம். சரி பரவாயில்ல அது இருந்துட்டு போறது, நீ என்ன வேணா அனுஷ்டானத்துல இரு, ஞானம் இருந்தா அதனால மோட்சம் அடையலாமே. மோட்சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது ஞானத்தாலே இவன் மோட்சம் அடைவான், இல்ல அஜ்ஞானம் தான் அஜ்ஞானம் சம்சாரம், அஜ்ஞானம் அதிகமாக இருக்க இருக்க சம்சாரத்திலே விழுந்து நிற்கும்படியாக. ஞானம்னா என்ன, தேக ஆத்ம விவேக ஞானம், உடலையும் ஆத்மாவையும் வேறுபடுத்தி அறியக்கூடிய அறிவு. அதுல இருந்து அடுத்தடுத்த அறிவுக்கு இவன் தயாராக. இப்ப அறிவே தானே இருக்கா, நான் அவன் சொல்றேன் அறிவொன்றும் இல்லாத ஆய்வுல அறிவுங்கிறது ஞானம்ங்கிறது இல்லாத ஆய்ப்பொருள், அது ஒன்றும் இல்லாத அடிப்படையே. எம்பெருமான அறியறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறது அறிவு, இந்த ஆத்மா யாரு, எப்படிப்பட்டது, எந்த தன்மையோடு கூடியது, எதனாலே பிறவி கடல்ல இந்த ஆத்மா மூழ்கி இருக்கிறதுங்கிறத முதல்ல அறிய வேணும். இவன் அழ்வாரதனால்தான் சொன்னார் யானே எந்த அளவிலே என்றிருந்தேன், அப்புறம் தான் என்ன தெரிஞ்சது யானே என் உடமையும் நீயே.
வானேயேத்தும் எம் மாணவரேனே என்று அழிந்தார். அப்புறம் தான் தெரிஞ்சது நமக்கு எல்லாம் தேவரீர் தான். எல்லாம் தேவரீருக்கு வகுத்த சேஷபூதனாக இருக்க வேண்டியவன் நான், எனக்கு வகுத்த சேஷியாக இருப்பவர் நீர் அப்படின்னு அறிந்து கொண்டேன்னு ஆழ்வார்கள் தெரிவிக்கும். அத போல இங்க இதான அறிந்தாயோ, அறிவு உனக்கு ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டார். சொல்ற இதற்கு அடியாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானமும் இல்லை. இந்த ஆத்மா ஜீவாத்ம சுரூப ஞானம்ங்கிறது இல்லை, அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவோம் சம்பிரதாயத்துல. அறிய வேண்டும் அர்த்தம் எல்லாம் இதுக்குள்ளே என்ன நடத்தாவது அஞ்சர்த்தம். ரகசிய கிரந்த காலக்ஷேபங்கள்ல நமக்கு முக்கியமா சொல்லித்தருவது என்ன, ஐந்து அர்த்தம். எத்தனை கிரந்தங்கள் வாசித்து இருக்கலாம், இந்த ஐந்து அர்த்தங்களை கோரிக்கை. மிக்க இறைநிலையும், மெய்யா உயிர்நிலையும், தக்க நெறியும், தலையாகி தூக்கி எனும் ஊழ்வினையும், வாழ்வினையும் போதும் குருகையர்கோம் யாழினிசை வேதத்தியல் கட்டதற்பதமா சாதிக்கிறார். இந்த ஐந்து தெரிய வேண்டும் அர்த்த பஞ்சகத்தை. என்ன பரமாத்ம ஸ்வரூப ஞானம், பகவான் யாருங்கிறது அறியணும். ஜீவாத்ம ஸ்வரூப ஞானம், இந்த ஜீவாத்மா யார், எப்படிப்பட்ட தன்மை என்று தெரிஞ்சுக்கணும். உபாய ஸ்வரூப ஞானம், இந்த உபாயம் அவனை அடைவதற்குண்டான வழி என்னன்னு தெரிவிக்கணும். விரோதி ஸ்வரூப ஞானம், அதற்கு ஏற்படுகிற தடைகள் என்னன்னு உணர வேண்டும். கடைசியா பலம், அந்த உபாயத்தாலே கிடைக்கக்கூடிய உத்வேகம் அது எப்படிப்பட்டதுங்கிறத அறிய வேண்டும். இந்த ஐந்தையும் அறிந்தானாகில் இவன் தான் உண்மையான ஞானம் பெற்றது. இந்த ஐந்தையும் அறிவிப்பதாக வந்திருக்கிறதுனா எல்லா சாஸ்திரியும் மேலோட்டமா ஸ்ரீராமாயணம் கதை, ஸ்ரீராமாயண கதையை சொல்லு அப்படின்னா தசரதன் ஒரு சக்கரவர்த்தி, அவருக்கு பிள்ளை ராமன், அவருமே அவருக்கு வந்து சீதையோட கல்யாணம் ஆச்சு, ராவணன் உபகரிச்சுட்டு போனா இவர் சண்டை போட்டு திரும்பி வீட்டுல வந்த இது இல்லை. அதிலே ஆழ்ந்திருக்கிற தாத்பரியார்த்தங்களை விளக்கி சொல்லுவதாக இருக்க வேண்டும். உள்ள என்ன ஆழ் பொருள்கள் காட்டப்படுகின்றன. திருப்பாவையை மேலோட்டமா பார்த்தா என்ன இருக்கு, மார்கழி மார்கழி திங்கள் மாசம் இதெல்லாம் சொல்ல முடியும். இப்ப ஆழ்ந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை உணர்ந்து அதை உள்வாங்கி செயல்படுவதுதான் முக்கியம். இப்ப அந்த அறிவு ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் வேண்டும். அந்த அறிவு படிச்ச பண்டிதனுக்கு தான் வரும் சொல்ல முடியாது. ஒரு எழுத்தறிவே இல்லாத ஆனா அவன் நான் கத்துக்கல அவனுக்கு வராது கண்டிப்பா சொல்ல முடியாது. பண்டிதனுக்கும் வராமல் போகலாம், ஆனா அவன் நான் தெரியாதவனுக்கும் வந்திருக்கும். பராசரனுடைய காலக்ஷேபத்துல நன்கு நான்கு வேதங்களையும் கற்றவர் ஒருவர், திவேதி திரிவேதி சதுர்வேதி அப்படின்னு போட்டுப்பான் படங்கள் எல்லாம். திவேதினா இரண்டு வேதங்கள் தெரிஞ்சவர், திரிவேதினா மூன்று வேதங்கள். இப்ப பேரா இருக்கும் அப்ப முன்னாடி அந்த காலம் சதுர்வேதினா நான்கு வேதங்கள் கற்ற சாதாரண விஷயம் இல்ல, வேத அங்கங்களோட கற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நல்ல அறிவாளியா இருக்கக்கூடிய ஒருவர் ஒருவர் பட்ட காலக்ஷேபம் நல்ல வித்வான், அவரை பராசர பட்டர் கண்டுக்கவே மாட்டார். ஆனா ஒரு பாகவதர் நிரக்ஷர புச்சி, ஒரு அக்ஷரம் தெரியாது அவருக்கு, ஏதோ புஷ்பங்களை தொடர்ந்துட்டு பட்ட காலக்ஷேபத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. அவரை பார்த்து விசாரிப்பார், சௌகரியமா இல்ல அப்படியே நடந்துட்டு இருக்கா கைங்கரியர்கள்லாம் ஒரே உடம்பு எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு விசாரிப்பார். எல்லாருக்கும் வித்வான் தான், வித்வான் ஆதாரம் கொடுத்து இவருக்கும் அவருக்கும், இவரும் வித்வான் அவரும் வித்வான் ஏத்துக்க மாட்டாங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் ஆதரிக்க மாட்டாங்க. இத மனசுக்குள்ள வச்சுக்காம அந்த ஆச்சாரியர்கள் தன்மை அப்படின்னு நேரடியே கேட்க அளவுக்கணும். பராசரப்பட்டதே போய் நேரா கேட்டா, ஏன் அவரை தேவரையை கொண்டாடுறது பட்டர் நாளை உனக்கு புரிய வைக்கிறேன், கவலைப்படாத நாளை சொல்லி வைக்கிறேன். அந்த எல்லாம் அறிந்த அந்த வித்வான் வருவார், அப்புறம் அவரை செய்வார். வேதம் முழு வேதம் பூர்த்தியா அத்தியனம் பண்ணிருக்கேன், நான்கு வேதங்களையும் அதோட வேத அங்கங்களை அத்தியனம் பண்ணிருக்கு, சிக்ஷா வியாக்கரம் நிருத்தம் ஜோதிஷம் சந்தஸ் எல்லாம் பரிபூர்ணமா இருக்கு. சரி, யார் பரமாத்மான்னு சொல்றது வேதத்துல அதுதான் சொல்ல முடியாது. ஏன் எத்தனை இடங்கள்ல சொல்றது, ஏ போகவை நாராயண ஆசி நாராயணன் ஒரு இடத்துல சொல்றது, இன்னொரு இடத்துல சிவயேவ கேவலா சிவன் தான் சொல்றது, இன்னொரு இடத்துல சொல்றது இரண்யகல்பகாஸ்மவர்த்ததாத்ரே இரண்யகர்பனான சதுர்முகன் தான் சொல்றது, இன்னொரு இடத்துல சொல்றது சதேவ சோம்யேதமக்ரஹாசி சத்துதான் சொல்றது, இன்னொரு இடத்துல சொல்றது அசதேவ சோம்யேதமக்ரஹாசி அசத்து தான் சொல்றது, இன்னொரு இடத்துல சொல்றது ஆகாஷா அப்படின்னு ஆகாசம் தான் சொல்றது. என்ன சொல்றதுன்னா யாருன்னு எப்படி அறுதி எடுது, சரி போயிட்டு போறது. அந்த பரமாத்மா யாருன்னு தெரிய முடியாட்டியும் அடையக்கூடிய பயன் என்னன்னா அதுவும் பலவிதமா சொல்றது, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அதற்கு வழிகள்லாம், அதுவும் ஆயிரம் விதம் கர்ம ஞான பக்தி யோகங்கள் எத்தனையோ விதங்கள் சொல்லணும். எதை அறுதிட்டு சொல்வதுன்னு அவரை கேட்கிறார், எதையும் அறுதிட முடியாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது.
சரி போயிட்டு வரோம்னு அவர் அனுப்பிட்டு அங்கேருந்து அந்த பாகவதரை அழைக்கிறார் பட்டன். அவர் ரொம்ப பக்தியோடு அவரை கைகூப்பி நிற்கிறார். யார் பரமாத்மாங்க? அவர் நடுங்கி போனார். எல்லாம் இந்த தேவரீர் என்ன கேள்வி கேட்கிறீர்கன்னா என்ன காரணம்? இது அஜ்ஞான பிரச்சனம் இல்ல, என்னை டெஸ்ட் பண்ணக்கூடிய கேள்வி, இது ஞாத பிரச்சனம். பட்டர் அறிந்தவரா இருக்க இருந்த ஒரு கேள்வி கேட்க, யார் அப்படின்னு கேள்வி கேட்டா எப்பவும் காட்டி கொடுத்திருக்காளே ஸ்ரீமன் நாராயணனே பரமாத்மா. இவர் எவ்வளவு தடவை மீண்டும் 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 சொல்லியிருக்கிறேன், நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னா. அவனை தவிர யாரும் வரவே, அவனை அடைவதற்கு உண்டான எது நமக்கு லட்சியமா இருக்கணும்னு கேட்டேன். நமக்கு அவனை திருவடிகளை மோட்சத்தை அடைவதே லட்சியம். அதற்கு என்ன வழினர்? இங்க வரை ஒரே வழி என்பது உடையவர் திருப்படி மட்டுமே தானே, சிவருமான திருப்படி மட்டும்தானே தஞ்சம். இவர் காட்சியை வந்து சொல்லியிருக்கிறேன், அங்கு சார் அவர்களை பார்த்து புரிஞ்சுதான் எல்லாம் கற்றவன் என்பது மொழி பிரயோஜனம் இல்லை, சாரத்தை கிரகிப்பவனாக இருக்க வேண்டும், சாரகிராகியா இருக்கணும், எது தேவையோ எது எசன்ஸோ அதை பெற்றவனுக்கு தான் மோட்சம். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது அழகா. யாரனை தியானிக்கணும்? காரணம் தூ தியேயா, வேதாந்தம் சொல்றது எவன் மூல காரணமோ ஜகத்திற்கு அவனை தியானம் பண்ணு சொல்றது. மூல காரணமே யார் நிச்சயிக்க முடியலன்னா மோட்சத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். இல்ல அந்த தேவதையும் வேணும், இந்த தேவதையும் வேணும், இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன், போயிட்டே இருக்க வேண்டியதான் சம்சாரத்துல இருந்துட்டே இருக்க வேண்டியது. இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம், எத்தனை தெளிப்பா சொல்றாரு. சிவவைஷ்ணவத்துல கோட்பாடுகள் எப்படி இருக்குதா, ஐயோ இந்துசத்தை பிரிக்கிற மாதிரி இருக்க இல்ல, மோட்சமே லட்சியமா இருக்கிறவனுக்கு மார்க்கம் காண்பிக்கும், மோட்சம் வேண்டாங்கிறவனுக்கு லட்சம் மார்க்கம் எப்படி எல்லாம் போயிட்டு எப்படி எல்லாம் வந்து சேரலாம் அழகா கேட்கும். ஆனா மோட்சம் தான் வேணும் அப்படின்னா இப்படி இருந்தால் மட்டுமே மோட்சம் என்று அந்த சாரார்த்தங்களை பிழிந்து ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ அவர்கள் மனம் போக்கில் சொன்னது காண்பிக்கக்கூடிய விஷயம் இல்லை அதற்கு. அப்ப இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அறி ஒன்றுமில்லாத ஆய்குலம், நீ எங்களைய பார்த்து கேட்கிறியே உங்க குலத்துல பிறந்திருக்கே இது என்ன அறிவு இருக்குன்னு, இதுதான் உன்னுடைய அறிவு கேடுதான். எங்கேயாவது கேட்பாளா இப்படி மாடு பின்னாடி போய் மேய்க்கிற வாழ்க்கை பார்த்து அறிவு இருக்கார்னா அவன் உடனே கேட்பான், அறிவு எந்த கடையில கிடைக்கும், ஒரு கிலோவோ ஒரு லிட்டரானு கேட்பான். நாங்களாம் அப்படி பிறந்திருப்போம், அறிவு ஒன்றும் இல்லாத அமைப்பு. எவர்மா சொன்னா பலத்தை பெறுவதற்கு எதான வேண்டாம், ஒன்றும் இல்லாத உங்களுக்கு என்ன கொடுக்கல் அப்படின்னா, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து நாங்கள் பெற்ற பாக்கிய என்ன தெரியுமா, உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடை, நாங்கள் புண்ணியத்தையே சோரூட்டி வளர்த்தோம். என்ன நாங்கள் புண்ணியம் பண்ணல, புண்ணியத்தையே சோரூட்டி வளர்த்தோம். யாருன்னா நீதான். உன் தன்னை பிறவி பெருந்தனை, உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, என்ன ஆச்சரியம் தெரியுமா, அவரவர்கள் உன்னை தேடி வந்து நீ எங்கிருக்கிறாயோ ஆசிரியப்பார்கள், நீ எங்கள் குலம் தேடி வந்து பிறந்து எங்களோடு கலந்தாய். இந்த காட்டுல என்ன பாக்கியம் எங்களுக்கு, இதுதானே எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். கங்கை எங்க இருக்கும்னு இவன் தேடி ஓடுறான், ஒருத்தன் இருக்கிற இடத்துல கங்கை பிரவாகம் ஓடி இருந்து யோசிப்பாரு. அப்படி எல்லாத்துக்கும் மூலமான பரம்பொருள் நான் செலக்ட் பண்ற, நான் பிறக்க வேண்டியது திருவாய்ப்பாடி, முதலாவது அவதாரம் பண்ணாலும் கூட வளர்றதெல்லாம் திருவாய்ப்பாடியில கோகுலத்துல பிருந்தாவனத்துல எம்பெருமான் சுத்தி திரிகிறான்னா எங்கள் குலத்துக்கு போல ஒரு பாக்கியம் உண்டா அப்படின்னு. உந்தன்னை பிறவி பெருந்தனை, நாங்கள்லாம் பிறவி எடுப்பது சம்சாரத்திலே அழுதுவதற்காக, உன் பிறவி எங்கள் பிறவிகளை போக்குவதற்காக இருக்கக்கூடிய பிறவி, அந்த பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. இதவே புண்ணியம்னு சொல்றாளே, உலகத்துல செய்யக்கூடிய நற்செயல்கள் தானே புண்ணியம்னா இல்லையா, சாட்சாத் பகவானே ஒரு புண்ணியம். ராமனை பார்த்து என்ன சொல்லலாம், ராமோ விக்கிரகவான் தர்மா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று கொண்டாடுகிறார்கள். சாட்சாத் பரம புண்ணியன் எம்பெருமான், எம்பெருமான் வந்திருக்கிறான் திருவிதி சீரகத்துல வர ஆச்சரியமா. என்ன சுவாமி வரலையா, இரு இரும் நான் போய் சந்தியாவில பண்ணிட்டு தாயன் கோவிந்தன் போய் அவன் தானே வரான், இங்க போய் மூக்க முடியுமா, போ போ போனா போச்சு போ, அவர் கலைவு போயிட்டாரு. என்ன இருக்கு, எதை பாக்குற நீ அங்க இருந்து, சர்வேஸ்வரன் பிரத்யட்சத்துல ஒரு பண்புடாடி வந்து நிக்கான், அவன் அங்க பார்க்காத விட்டுட்டு வேற எதிரியோ பக்கம் திரும்பினா என்றால் இது என்ன பிரயோஜனம், அனர்த்தப்பட்டு போகணும். நமக்கு அவனை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பு நம்ம கிடைச்சது, உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடை. பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாதனுடைய புறப்பாடு கண்டபடுகிற போது திருவாரூரத்தை வீசியிருக்கிற பெருமாள்,
இது பட்டருடைய மேன்மையில சிஷ்யாருடைய சூட்சத்தை பாருங்கன்னு சொல்லப்பட்ட இப்பயும் எல்லா சிஷியாலும் அப்படி இருக்கா கரெக்டா ஆச்சாரத்தை எப்படி கவனிக்கிறார். அவர் 5 மணிக்கு புறப்பாடு எழுந்துகிறார் பெருமாள். அதுக்கப்புறம் திருவாரூர் கைங்கறி ஆனது 6 மணிக்கு ஊஞ்சல். அதுக்கப்புறம் 7:30 திருவாராதனம். அதுக்கப்புறம் 8:30 சிஷ்யர்கள் பக்கத்துல வந்து கேட்கிறார், சுவாமி சந்தியாவனத்துக்கு டைம் ஆச்சு, தேவரும் பண்ணாமல் தெரியல, இவர் சந்தியாவனம் பண்ணி நீங்க நோட் பண்ணிட்டு இருக்க அழகா. பக்தர் சொல்ற, இன்னைக்கு யமனும் அவனோட கூட இருக்கிற சித்திரகுப்தனும் என் கணக்குல எழுதிக்க மாட்டான். ஏன்னா பக்கத்துல இருக்கேன், அவரோட கூட இருந்துட்டே இருக்கேன், இது முடிச்சுட்டுதான் நிச்சய அமிஷ்டா நிச்சய கைங்கரிய இவரத்துல இருக்கேன், இதை விட்டுட்டு தானே பண்றது. அழகா ஆச்சாரங்கள் சொல்லுவான், லக்ஷ்மணன் காட்டுக்கு போனானே 14 வருஷம் என்ன பண்ணான, அக்னி காரியத்தை விட்டான். பெருமாளே பக்கத்துல இருக்க அவருக்கு பண்ண வேண்டிய கைகரித்த பண்ணான், ஓ விஷ்ணவே ஸ்வாஹா அப்படின்னு அவ்வளவு பக்கத்துல இருக்க. சாட்சா பரமாத்மா அங்க பக்கத்துல இருக்கிறச்சு. இப்ப சொல்றா புண்ணியம் யாமுடையோ, புண்ணியான கிருஷ்ணனையே பெற்றோம், புண்ணியம் செய்து உன்னை பெறுவது வேறு, புண்ணியமான உன்னையே பெறுவதுங்கிறது உயர்ந்தது. அதுதான் பண்றாரு, இந்த புண்ணியத்தை சோரிட்டு வளர்த்தோம், பெண்ணைய கொடுத்து வளர்க்கிறோம். அழகா நஞ்சியர் ஒரு கேள்வி கேட்டார் பராசரமற்ற பார்த்து, புற்பாவதெல்லாம் புல்லெரும்பாது ஒன்றின்றி நற்பால் அயோத்தியில வாழக்கூடிய எல்லாத்தையும் அண்ட சராசரங்களும் அங்க மேல ஏத்தினான என்பதுமா வைகுண்டத்தில். தசரதனுக்கு மட்டும் என்ன சொர்க்கம் தான் கிடைச்சது. எங்க தெரிகிறது, பெருமாள் மீண்டு வருகிற பொழுது அந்த ராமபட்டாபுரத்தில் இவர் வாழ்த்துறாரு பெருமாளை, தான் சொர்க்கத்திலேருந்து மீண்டு வந்து இவர் அங்க பக்ஷத்தை தூவி வாழ்த்தறார் தசரதர் பத்தி சொல்றது ஸ்ரீராமன். இப்ப சொர்க்கத்திலேருந்து வருகிறார், திரும்பி சொர்க்கத்துக்கு போயிடுறார். இப்ப இங்க நஞ்சியர் கேட்கறது எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்த எவருமா, இந்த தசரதருக்கு வெறும் சொர்க்கத்தை கொடுத்தாங்க. உடனே பட்டர் கேள்வி பட்டர் சொன்னார் பதில், தசரதனுக்கு கிடைக்க வேண்டியது நரகமே தான், தசரதனுக்கு நரகம் தான் கிடைச்சிருக்கணும், ஹோமங்கிறது பட்டருக்கு போனா போறது எங்க பெருமாள் கருணை உடையவர்கள் சொர்க்கத்தை கொடுத்து. ஏன்னா ஆபாச சத்தியத்திற்காக சத்தியமே வடிவெடுத்த பெருமாளை காட்டுக்கு தொடங்கினானே நரகம். சாட்சாத் சத்தியம் எவ்வருமா, சாட்சாத் தர்மமாக நிற்கக்கூடிய சர்வேஸ்வரர், அவன் அறிந்து கொள்ளாம அவனை புரிந்து கொள்ளாம அல்பமா ஒரு மனைவிடத்தில் இருக்கிற ஆசையில எப்பயோ அவளுக்கு வாக்கு கொடுத்தான், அதை கடைபிடிக்க போறேன்னு நான் சொல்லிட்டு இவனை துரத்தினானே, இவனுக்கெல்லாம் புண்ணியத்துக்கு உண்டான லோகமா சொர்க்கம் கிடைக்கணுமா பட்டர் கேட்டார். சரி என் பெருமாள் தயாடு கொடுத்துட்டான், உனக்கு வச்சுக்கோ புண்ணியம் யாருடைய புண்ணியத்தை பெற்றிருக்கிறோம் நாங்க எல்லாம் கிருஷ்ணனாகிற ஒண்ணு உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாருடைய. சரி நான் வந்திருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு, எங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறது இல்ல, உன்னிடத்துல எல்லாம் இருக்கிறது, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத வந்தி, எங்கள்கிட்ட நிறை ஒன்றும் இல்லை, உன்னிடத்துல குறை ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட அபூர்த்தி என்பது பூர்த்தியா இருக்கு, உன்கிட்ட பூர்த்தி என்பது பூர்த்தியா இருக்கு. எந்த சொல்றது, இடம் பூர்ணமக பூர்ணம் பூர்ணா பூர்ண முதற்சி பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா சிஷ்ய சேர்மான கொண்டாட்டம், பூர்ணன் பூர்ணன் என்று எவ்வருமான் எல்லா விதங்களிலும் பூர்த்தி பெற்றவன் புஷ்கலமானவன் எவ்வருமான் சகலவித கல்யாண குணங்களும் நிரந்தர பெற்றவன், அவன் எடுக்கக்கூடிய அவதாரங்கள் எல்லாத்திலையும் பூர்ணனான அச்சாவதார மூர்த்தி நம்ம நாட்டில் இருக்க சுவர் விசை சாத்தியும் வைத்தும் தொடரக்கூடிய மூர்த்தி உள்ள விஷயங்களும் அந்த பெருமான் பூர்ணன். அவருக்கும் பரமோதநாதனுக்கும் வித்தியாசம் இல்லை, அந்த பெருமாள் தான் பரமோதநாதன், அந்த பெருமாள் தான் ஸ்ரீரங்கநாதன், அவருக்கு எப்படி எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறதோ இந்த பெருமாளுக்கும் சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்துவம் எல்லாம் பூர்த்தியா இருக்கு. இந்த நான் வச்சு தொழுகிறோம் அவரப்பா, இதோ நான் மாத்திர இருக்கார் பட்டர் சொல்ற குடி குஞ்சேஷு ரங்கேஸ்வர், எந்த இடத்த எப்படி காமிச்சாலும் அங்க சந்தோஷமா இருக்கியப்பா, யாருக்கு இது கிடைக்கும், இந்த இடம் உகந்து வர்த்திக்கிறான் எம்பெருமான் அவ்வளவு சந்தோஷமா இருக்க. அப்ப குறை ஒன்றும் இல்லாதவன் நீ எம்பெருமான் அந்த காத்து எம்பெருமான் கேட்கிறான், சரி குறைவாளர்களுக்கு குறை ஒன்றும் இல்லாதவர்கள் கொடுக்கணும்னு ஏதாவது இருக்கா கண்டிஷன் இருக்கா, அன்னைக்கு இப்படி கொடுத்துருந்தா இன்னைக்கு உலகத்துல எந்த இடத்துலயும் ஏற்றத்தாழ்வே இல்லை. ஆனா குறைவாளர்களும் இருக்கா நிறைவாளர்களும் இருக்கா, உலகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, என்ன கண்டிஷன் இருக்குன்னா என்ன அடுத்த வார்த்தை சொன்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா ஒரு கோக்களை ரட்சிக்கக்கூடியவன், பசுக்களை ரட்சிக்கிறச்சே
அது தன்னை ரட்சின்னு கேட்குமா? அது அபேட்ச பண்ணாதே ரட்சிக்கிறவன். அதனுடைய தன்னேற்றம் என்பது அதுதான் நிறைவாளர் என்று சொல்வது. ஒருத்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டு புரிஞ்சு பண்றவன் இல்லை, அவர்களை பாவத்தை அறிந்து சொல்லுபவனாக செய்பவனாக இருக்கீர்கள் தான் சொல்றான். இந்த இடத்துல கோவிந்தா, ஒரே ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கிறதே, சம்பந்தம் இருக்கிறதே, ஒரு நாளும் ஒழிக்க முடியாதது, போக்க முடியாது. இன்னைக்கு எல்லாம் உறவை போக்குறதுக்கு கோர்ட்ல நிறைய அக்ரிமெண்ட் வாங்கினது என்ன, கல்யாணமா இருந்தால இல்ல விட்டாச்சு எப்படி டைவர்ஸ் ஏற்கனவே தலையை சுட்டுறது நமக்கு. இதை எப்படி பொறுமையா கோர்ட்ல கேட்டு சொன்னாலும் அங்க புரியலாம். ஆனா சாஸ்திரம் அப்படி இல்லைன்னு சொல்றோம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இது வார்த்தை சொல்றது. இதெல்லாம் என்ன சொல்றாங்க, பழங்கதை சொல்றது. ஆண்டாள் இந்த இடத்துல எந்த உறவை சொல்றா? பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒரு நாளும் ஒழிக்க ஒழியாதது, பிரிக்க முடியாதது. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு இருக்கு. 9 சம்பந்தம் சொல்றான். எதிர்மானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பிதா, ரட்சக, சேஷி, பர்தா, நேயோ, அமாவதிகி என்று நவவித சம்பந்தத்தை காண்பி. இது ஒரு ரகசிய கிரந்தம், நிறைய ரகசிய கிரந்தங்கள் இருக்கு. சமாஷன் ஆனவர்கள் வாழ்க்கை ஃபுல்லா கத்துட்டே இருக்கலாம். பெருமானுக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கு. அந்த உறவு ஒரு நாளும் ஒழிக்க ஒழியாது, போக்கவே முடியாது. எப்படிப்பட்டதா இருக்கக்கூடிய உறவு, எப்படும் சேர்ந்தே இருக்கிற உறவு. சில இடங்கள்ல பார்த்தா அக்ரிமெண்ட்னு போடுது. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டுப்பாருனா, இவர் சரியா பண்ணலன்னா அவர் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறச்சு, ஒரு பார்ட்டியே கேன்சல் பண்ணலாம். அதுபோல பெருமாள் பார்த்து சொல்ற, நான் வேண்டாங்கிற ஒரு முடியாது, நீ சொல்லுங்க வேண்டாம்னு அதுவும் முடியாது. சரி போயிட்டு போறது, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து கையெழுத்து போட்டு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல ரெண்டு பேருக்கும் வரவில்லைன்னு சொன்னா அப்பையும் செல்லுபடி ஆகாதுன்னா. உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஜீவாத்மா பரமாத்மாவா சேர்ந்து பண்றதாலும் முடியாது. அழகா பாசனத்தை சொன்னார் திருமேஷியார் காண்பிக்கிறச்சு. நீ என்னை நாரணனே, நான் உன்னை அன்றி இல்லைன்னு கண்டார். அதோட கூட என்னன்னா, நீ என்னை அன்றி இல்லை, அதாவது நான் உன்னை விட்டு இருக்க முடியாது, நாரங்கிற தத்துவம் உன்னை விட்டு இல்லை, வாஸ்தவம் தான் நாராயணங்கிறச்சு. ஆனா நீயும் என்னை விட்டு இருக்க முடியாது. பெருமாளுக்கு சந்தேகம் ஆயிடுது, என்ன அழகில் இப்படி சொல்றீரு, நீர் இல்லைன்னா எத்தனை கோடி ஆத்மாக்கள் சொல்றீரு, இதுல நாம் எப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றீர். நாரங்கள்ன்றது என்னன்னு எல்லா தத்துவங்களும் சேர்ந்து வாஸ்தவம் தானே. ஆமா, அதுல நானும் உள்ளடக்கமா. ஆமா, இப்ப நான் இல்லைன்னா நாராயணன் பொருந்துமா? நான் பொருந்தாதுல, அப்ப நானும் ஓடி கொடுத்து நான் உன்னை அன்றி இல்லை வாஸ்தவம், ஆனா நீயும் என்னை அன்றி இல்லை என்று வார்த்தை சொல்றதுதான். உந்தனோ உறவே நமக்கு ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாத உறவு. ஏதோ உறவுகள் குடத்தை போட்டு முடிச்சு அவ்வளவுதான் இந்த உறவு முடிஞ்சதுன்னு போற மாதிரி தேக சம்பந்தம் இல்லை, ஆத்ம பரமாத்ம சம்பந்தம். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா கூட அது ஒழிக்க ஒழியாத உறவு அப்படின்னு காண்பிக்கிற. நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது. ஆனா நாங்களே எப்படிப்பட்டவர்களா இருக்கோம், அறியாத பிள்ளைகளும் அன்பினான் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம். 3 காரணங்களை சொல்ற, அறியாதவர்கள் பிள்ளைகள் அன்பினால் தவறுங்கிறது எதனால் ஏற்படுறது, அறியாமையாக ஏற்படுகிறது ஒரு காரணம். 2, பிள்ளைகள் குழந்தைகள் அதனால தவறு ஏற்படுகிறது. 3 காரணம், அன்பினாலும் தவறு ஏற்படுகிறது. தவறு ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும். ஒரு ராஜா பகல் மந்திரி கூட்டு கேட்கிற, ராத்திரி 2 காலால என் மார்பலை வத 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 வசிக்கும், என்ன பண்ண உனக்கு தண்டனை அப்படின்னு கேட்டாங்க. மந்திரி சொன்னார், ரொம்ப அழகான தங்க சலங்க வாங்கி மாட்டேன். அப்படிதான் மாட்டோம் ராஜான. ஆஹா, சூக்கணம் தெரிஞ்சுட்டே என் பேரன் தான் என்ன வச்சா மாத்துல. அப்ப அன்பினாலே அன்பால செய்யக்கூடியதும் கூட தவறாக அமைய பெற. ஆனா அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவோ, உன்னை குறைச்சி சொல்லும்படியும், சிறிய பேரை உனக்கு சொல்லும்படியா நாங்கள் பண்ணாலும் கூட கோபிச்சுக்காதே, சீரி அருளாதே. ஏன்னா சிறு பேர் என்ன சொன்னாங்க, நீ கிருஷ்ணாவதாரத்துல ஆசைப்பட்டு வந்த திருநாமம் என்ன, கோவிந்தா. நாங்க சொன்ன திருநாமம் என்ன, நாராயணா. நாராயணா சிறு பேரம், அதை சொல்லியிருக்க கூடாது, நாங்க தப்பு பண்ணிட்டோம்.
எது சொல்லியிருக்கணும், கோவிந்தா நீ எதை ஆசைப்பட்டு வந்தாலும் அதை சொல்லியிருக்கணும். அங்கெல்லாம் பெருசா வேதம் சொல்றது, இதிகாச புராணங்கள் சொல்றது, அந்த பேரை சொல்லிட்டோம், சிறுபேர் அடைந்தளவும். ஏன் அப்படி சொல்லிட்டோம்? அறிவில்லாதவர்களா இருக்கும், பிள்ளைகளா இருக்கும், அதுக்கு மேலே கூட அன்பினால் அன்பாலே சொல்லிட்டோம். பெருமாள் நீ அதை கண்டு என்ன பண்ண வேண்டாம், சீரி அருளாதே, கோபப்பட்டு அருளாதே. சீராதேன்னு சொன்னா என்ன, சீரி அருளாதே, எம்பெருமானின் சீற்றமும் அருள். நமக்கு எது பண்ணாலும் கூட அது அருளாகத்தான் முடியும் என்று ஆச்சாரியர்கள் காண்பிக்கிறார். சீரி அருளாதே, உங்கள் பேரே சீரி அருளாதபடி நீ இறைவா. இறைவானா சொத்துக்கு உரியவன் நீ, உனக்கு சொத்தாக இருப்பவர்கள் நாங்கள். சுவாமி ஸ்வம், நீங்கெல்லாம் பஸ்ல போறச்சு ஒரு போர்டு வாட்டுப்பேன், திஸ் லேண்ட் பிலாங்ஸ் டு, இந்த நிலம் இவருடையது அப்படின்னு போர்டு போட்டு வச்சிருப்போம். யார் போட்டு வச்சிருப்பான்? நிலத்துக்கு சொந்தக்காரன் போட்டு வச்சிருப்பான். இது என்னோடதுப்பா, யாரும் உள்ள நுழைய போறாங்க, மீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். யாரோ ஒருத்தன் நுழைஞ்சிட்டான், உடனே இந்த நலம் கிடுகிடுன்னு வேகமா அழிந்து போய் ஓனர்கிட்ட போய், ஐயா சொந்தக்காரரே சொந்தக்காரரே இன்னொருத்த வந்துட்டான் சொல்லுமா? சொல்ல, சொத்து வைத்த இடத்துல கிடைக்கும், அதனுடைய சொந்தக்காரன் தான் தேடி போகணும். இது என்னுடைய சொத்துப்பா, நான் தான் பாதுகாக்கணும். அத போல உனக்கு சொத்தான நாங்கள் சொந்தம் கொண்டாட வேண்டிய நீ வரணும். இறைவா சுவாமியா இருக்கிறவன் நீ, சொத்துக்கு உரியவன் நீ, வைத்த இடத்தை இருப்பதுதான் என்னுடைய சொமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். இறைவா நீ தாராயிப்பறை, நீ எங்களுக்கு பறையை தந்தருட வேணும், தயவு செய்து பறையை தந்தருட வேணும் என்று பிரார்த்திக்கிறாள். பெருமாள் பறையினா என்ன நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சிருக்கிறாள். ஆண்டா ஏன்ன, நாங்கள்லாம் அப்படிதான் பார்த்துதான் வருவோம், இது சஸ்பென்ஸ்ல வச்சாதான் அடுத்த நாள் வரும்படியா இருக்கும் அப்படின்னு ஆண்டாள் இந்த டெக்னிக்கை அன்னைக்கே யூஸ் பண்ணியிருக்காளா? நாளைய பாசனத்துல அதை நான் அனுபவிக்கலாம். நாளைக்கு திருப்பாவை சாத்து முறை பூர்த்தி ஆகிறது அழகா. ஆண்டாளினுடைய ஆச்சரியமா எங்கெல்லாம் இப்ப பண்ணினா, நாளைக்கு காத்தால ஒரு 10 மணி திருப்பாவை சாத்து முறை தொடங்குறது, 12:30 வரைக்கும் இருக்கும். அதிலே 10 மணிக்கு எல்லாரும் ரெடி பண்ணிட்டு, பாலபோகத்தை ரெடி பண்ணிட்டு இங்க வந்துட்டோம்னா 12 மணிக்கு ராஜபோகம் இங்கேயே எல்லாருக்கும். 30 நாள் வரலையே, நாளைக்கு ஒரு நாளாவது வந்து பலத்தை பெறலாம். பக்கத்துல இருக்கிறா, நாங்க இவ்வளவு நாள் வந்துட்டோமே, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஞானத்தோடு சேர்ந்து கிடைக்கும். அவர்களுக்கு ஞானமும் பிரசாதமும் சேர்ந்து நாளை ஒரு நாள் எல்லாருக்கும் அது அவசியம் தெரிவிக்கலாம். 10 லிருந்து 12 திருப்பாவை சாத்துக்கு ஆட்சேபம். 2 மாசத்தினுடைய அர்த்தம் ஆண்டாள் திரு கல்யாணத்தோட பூர்த்தி பண்றோம். அவசியம் அத்தனை பேரும் வர வேண்டுமா பிரார்த்தித்து வருகிறேன். சுவாமி இந்த வாசலத்தை பாட்டாக பாடி நம்மளோட அர்த்தங்களை அனுபவப்படியாக செய்வார். பிறவி பெருந்தனை பொழுதில்
ஆழ்வார் திரிகளேஸ்வரம் ஸ்ரீராமா திரிகளேஸ்வரம் ஜீயத்திரு திரிகளேஸ்வரம்